ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னா மை யுனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 12. அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சது, சீசன் 2 பெருசாக எதுவோ இருக்கிற மாதிரி தெரில. அண்ட் இது ஃபைனல் எபிசோடு அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பெருசாலாம் எதையும் எதிர்பார்க்காதீங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை யுனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். நியானமையோட டஞ்சன் மாஸ்டர் நம்ம ஹீரோ ஷூட் பண்ண அது மேலேயே அது படாமல் பின்னாடி போய் படுது. பட் அதால் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண முடியுது. இதை எப்படி டிஸ்ட்ராய் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். எரேசிங் புல்லட் நம்ம ஹீரோ யூஸ் பண்றோம், அப்பவுமே எதுவாகல. ஏமிங் புல்லட், ஹீலிங் புல்லட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். பட் எந்த புல்லட்டை யூஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகல. இப்போதைக்கு அதோட அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டு எல்லா புல்லட்டையும் ட்ரை பண்ணி பாக்குறான், எல்லா காம்பினேஷனையும் ட்ரை பண்ணி பாக்குறான். அப்போ அந்த டஞ்சன் மாஸ்டரோட கால்ல ஒரு புல்லட் இறங்கி இருக்கு. அவ்வளோ அதை எடுத்து அப்படியே அசால்ட்டா தூர போடுறாரு. எப்படி தோக்கடிக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அது ஏமிங் புல்லட் தான் அப்படின்னு ஏமிங் புல்லட்டா இப்போ நம்ம ஹீரோ வச்சு ஒரே நேரத்தில் 5 புல்லட்டையும் மேலே பார்க்க ஷூட் பண்றான். கரெக்டா அந்த டஞ்சன் மாஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரமா அது வந்து அட்டாக் ஆகுது. உன் வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ கரெக்டா என்ன அட்டாக் பண்ண வரும்போது நீ அட்டாக் பண்ற அந்த பாடி பார்ட் மட்டும் சாலிட் ஆகுது. சோ டைமிங்ல அந்த ஏமிங் புல்லட் மட்டும் தான் வா மேல படுது. உன்னை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. நார்மல் புல்லட் வச்சு அவன் அட்டாக் பண்ண வரவோ காலையே ஷூட் பண்றான். ஈவன் என்கிட்ட ஏமிங் புல்லட் தீந்திருந்தாலும் உன்னை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அட்டாக் பண்ண வரவோ கரெக்டா நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றான். அந்த டஞ்சன் மாஸ்டர் நம்ம ஹீரோ கேக்கோலா ஸ்ட்ராங்கா இருக்கா, ஆனாலுமே ஒரு வழியா நம்ம ஹீரோ அவளை ஷூட் பண்ணி தோக்கடிக்கிறான். இப்ப ஃபைட் பண்ண டயர்ல நம்ம ஹீரோ மயங்கி விழுந்திருந்தான். ஹீரோட என்னாச்சு அப்படின்னு எமிலி அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஹீலிங் புல்லட் யூஸ் பண்ண நான் சரியாயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுக்க ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோவால எடுக்க முடியல. உடனே எமலி வந்துட்டு அந்த ஹீலிங் புல்லட்ட கன்ல லோட் பண்ணி கொடுக்கறா. சோ நம்ம ஹீரோவை இப்ப தானே ஹீலிங் புல்லட்ட வச்சு ஷூட் பண்ணி ரெக்கவர் ஆகுறான். நீ இப்பெல்லாம் என்ன நிறைய தடவை காப்பாத்துற நம்ம ஹீரோ சொல்லுவோம். டஞ்சன்ஸ்ல ஐட்டம்லாம் திரும்பவும் டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ தானே அதுக்கு காரணம் ரியாடா, எப்படியோ உனக்கு எதுவும் ஆகல, இருந்தாலும் நீ ரொம்பவும் ரிஸ்க் எடுக்கிற, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா நீ இதை பண்றேன்னு புரியுது. இருந்தாலும் நீ எமலி கண் கலங்குவோம், அவனை காப்பாத்தணும் எல்லாம் மணக்கிட்டு இங்க வரல, எல்லாம் எதர்ச்சியா தான் நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இன்னைக்கு நைட் உன்னோட பீன் ஸ்ப்ரவுட் சூப்பர் செஞ்சு தெரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளவு சரின்னு சொல்றான். அந்த டஞ்சன் மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ரிங் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. முத்துட்டவனையும் நீ தான் காப்பாத்தினு யாருக்குமே தெரியாதுல்ல எமலி சொல்லுவோம். எனக்கு நிறைய அட்டென்ஷன் வேண்டாம், இப்படி இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரச்சனை வந்தா நீ அதை தனியா ஃபேஸ் பண்ணணும்னு இல்ல, நெக்ஸ்ட் டைம் எங்களையோ கூப்பிடு அப்படின்னு மத்தவங்க வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அப்படி பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு கேரட் வேணும் நீ கேட்கவும், வீட்டுக்கு போற வழியில நான் உனக்கு நிறைய கலெக்ட் பண்ணி தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு அலஸ் அலஸ் நம்ம எல்லாருமே சொல்றாங்க. நான் அந்த ஃபைட்ல விட்டு கொடுக்காததுக்கு காரணமே நீங்க தான் கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த ரிங்க உண்மையிலேயே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுமா, அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப அங்க நிறைய ஸ்கெலிட்டன் வருது. நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே ஈஸியா ஷூட் பண்ணி கொள்றான். அந்த ரிங் மூலயமா நம்ம ஹீரோக்கு நிறைய கிறிஸ்டல் கிடைக்குது. பிரின்சஸ் அவளோட பார்ட்டி அந்த பக்கமா வராங்க. ஹியோட்டா நீங்க கொடுத்த ஐடியா படி ரிங்க நாங்க எடுக்க ட்ரை பண்ணுவோம், பட் பிரின்சஸால டிராகன்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியல, அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இவன் அவங்க லெவல் ஹையா இருந்தாலும் அவங்களால அதை பண்ண முடியலன்னு சொல்லுவோம். எவ்வளவு லெவல் நம்ம ஹீரோ கேக்குறான். அவங்க மேக்ஸிமம் லெவல் 99, இப்ப லெவல் 94ல இருக்காங்கன்னு சொல்லுவோம். பிரின்சஸ் ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம ஹீரோ போய் செக் பண்ணி பாக்குறான். லெவல் 94ல இருந்தாலும் அவ ரேங்க் எல்லாம் எஃப்ல தான் இருக்கு. பிரின்சஸ் உங்க கைய கொஞ்சம் நீட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல் அவ கையில போடுவோம். இது உண்மையான பிரின்சஸ் கேக்குறா. ஆமா அவங்களோட ஒரு ரேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஹீரோ சொல்றான். ஆனா ஆமா லெவல் 95க்கு நான் வந்துட்டேன், என் ரேங்கோ ஈயா மாறிடுச்சுன்னு பா சொல்றா. உங்க ஹார்ட் ஒர்க்னால உங்க ரேங்கோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா ஒரு நிமிஷம் உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க, இன்னொரு கிறிஸ்டல் நம்ம ஹீரோ போடுறான். லெவல் 96 சர்ச் பண்றா, அவளோட ரேங்க் எல்லாம் டியா மாறிடுது. அப்படின்னா நீங்க லெவல் 99 ரீச் பண்ணும்போது உங்க ரேங்க் எல்லாம் ஏயா மாறிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோடா நான் உனக்கு இதுக்கு கை மாற என்ன செய்ய போறேன்னே தெரியல, என்னோட ஃபர்ஸ்ட் ரிங்க நான் உனக்கு தான் கொடுக்கணும்னு இருந்தேன், பட் இப்ப நீ இதை பண்ணதுனால என்னோட எல்லா ஃபர்ஸ்ட்டுமே உனக்கு மட்டும்தான் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. எனக்கு வேலை இருக்கு பாயின்னு நம்ம ஹீரோ கிளம்பியிருந்தான். ஊர்ல இருக்கிற கேரட் பீன்ஸ் ப்ரௌட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொண்டு வந்திருக்கான். இது எல்லாத்தையும் ஸ்ட்ரையா மாத்தி நானே கொள்ள போறேன், என்னால இதுக்கப்புறம் லெவல பார்க்க முடியாது, என் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் வேஸ்ட் தான். பட் இந்த ரிங்க யூஸ் பண்றது மூலியமா என் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஆலிஸ் ரெண்டு பேருமே அவங்க மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணிட்டாங்க. இந்த கேரட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதா நான் ஸ்ட்ரையா மாத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈவ் சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி மத்தவங்க எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறினா நமக்கு இன்னும் நிறைய கேரட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ எம்லியோ சொல்லுவோம். அப்ப ஓகே அப்படின்னு ஈவ் தனியா போய் உட்காரா. டிராப் ஆகிற புல்லட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோ பாக்கெட்ல கலெக்ட் ஆகுறதுனால நம்ம ஹீரோக்கு புல்லட்ஸ் தீந்தே போகாது. கிறிஸ்டல எம்லியோ சலசும் மாத்தி மாத்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா ஈவ் வந்து ஆல்ரெடி எவ்வளவு லெவல மேக்ஸிமம்ல தான் வச்சிருக்கா, வா எங்க லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சலசும் எம்லியோ பாக்குறாங்க. சலஸ் ஈவ் ரெண்டு பேருமே இப்ப அவங்க மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணிட்டாங்க. எம்லியோட ஹெச்பி இப்ப ஏ ரேங்க் ரீச் பண்ணிருக்கு, அது எல்லாம கொஞ்சம் நார்மல்ல தான் இருக்கு. இப்ப சலஸ் அவா ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாக்குறான். சலசோட மேஜிக் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அவங்க சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நாங்க எடுத்து கொடுத்தோம். எம்லி சொல்லுவோம், ரியோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ராங்கா மாறுறது நமக்கு நல்லது தானே அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணிட்டோம், சோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஊருக்குள்ள நம்ம ஹீரோட டீம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க ரியோட ஃபேமிலி தானே, அது எம்லி ஹைல வச்சிருக்கிற ஹேமர் அமேசான் வெப்பன் டீலர் மேக் பண்ணுது. மேஜிக் யூசர் சலஸ் அவங்களுக்கு தெரியாத இன்ஃபோவே இல்ல. ஈவன் கில்லர் ராபிட் கூட அவங்க டீம்ல ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. அந்த ஆலிஸ்ங்கிற பொண்ணு மான்ஸ்டர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாளா அப்படின்னு ஊருக்குள்ள பேசுறாங்க. பார்ட்டி மெம்பர் ஒருத்தர் கிட்ட லைசன்ஸ் இருந்தாலே போதுதான், பட் நம்ம எல்லாருக்கிட்டையும் லைசன்ஸ் இருந்தா என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். மேபி ஏதாச்சும் ஒரு கோஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் லைசன்ஸ் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி சலசோ சொல்றான். ஓ ஃபேமஸ் ஆன ரியோட ஃபேமிலி நீங்களா அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமினரும் வந்து இவங்க எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுக்குறாரு. இவ்கிட்ட ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கு, அண்ட் ஆலிஸ் சின்ன பொண்ணு அவ ஒருத்திட்ட மட்டும் தான் இப்ப லைசன்ஸ் இல்ல. இப்ப அடுத்த
நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவங்க கேட்கவும், நம்ம எல்லாரும் தனித்தனி வழியில போவோம், அதுவும் கொஞ்சம் டைமுக்கு தான். நம்ம எல்லாருமே தனித்தனியா போய் டஞ்சன்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுதுங்கிறது பாப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவங்க ட்ராப் ரேட் அதிகப்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு போர்ஷன்ஸ் தரேன், பட் ஓவர் டைம் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது, டேஞ்சரஸ் தெரிஞ்சா அந்த இடத்த விட்டு வந்துடணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எல்லாரும் தனித்தனியா போய் சம்பாதிச்சுட்டு வராங்க. 120,000 பீலோ எனக்கு கேரட்ஸ் சம்பாதிச்சிருக்கா, பட் அது அவ்வளத்தையும் அவளே சாப்பிட்டுட்டா. எம்எல்ஏ 160,000 பீலோ, சலஸ் அண்ட் ஆலிஸ் சேர்த்து 200,000 மேல சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ 1,560,000 சம்பாதிச்சிருக்கான். சோ இவங்க ஃபேமிலி மொத்தமா சேர்த்து ஒரு நாளைக்கு மட்டும் 2 மில்லியன் சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப எல்லாருக்குமே தனித்தனி கார்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறான். அண்ட் இந்த எல்லா கார்ட்லயுமே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரும் இருக்கு. இதுல போடுற எல்லா பொருளுமே டைரக்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்ப முடியும். இப்படி பண்றது மூலியமா நம்ம கார்ட் எப்பவோ ஃபில்லே ஆகாது நம்ம ஹீரோ சொல்றான். பட் இங்க இருந்து பொருள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் கில்ல தானே கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு ஆலிஸ் கேக்குறா. இவங்க வீட்டுல இருந்து அதை கடைக்கு கொண்டு போறதுக்கே டிரான்ஸ்போர்டேஷன் அதிகமாகுங்கிறதுனால நம்ம ஹீரோவா எர்சா கிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஒரு நாளைக்கு நீ டெய்லி 16 விசிட் மேக் பண்றதே ரெக்கார்டு தான் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம நீ கணக்கெடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு நான் மட்டும் அவ கணக்கெடுப்பான் கூட இருக்கவா கலாய்க்கிற, எக்ஸ்க்ளூசிவா நீ எங்க கூட மட்டும் தானே பிசினஸ் பண்ண போற, சோ நான் ஓனர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு எர்சா சொல்றா. சோ எர்சாவோட இனிமே டெய்லி வழியா அவ டைரக்டா நம்ம ஹீரோட வீட்டுல உட்காந்து மட்டுமே கணக்கு பாப்பா. அப்படின்னா எர்சாவும் இனி நம்ம ஃபேமிலியில ஒருத்தி, டெய்லி நம்ம கூட இருப்பா, ஹாலிடேஸ்ல மட்டும் தான் இருக்க மாட்டா, சரி வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம்னு எல்லாரும் போய் வேலையை பாக்குறாங்க. எர்சாவும் நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிருக்கா, புதுசா பார்ட்டி வைக்கிறோம், ஓகே ஆனா இங்க வந்திருக்கா நம்ம ஹீரோ கேக்குறான். ஓ வீடு எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதான் அப்படின்னு சொல்லி நெப்டியன் சொல்றான். ஆனா நான் உன இன்வைட் பண்ணலயே நம்ம ஹீரோ சொல்லுவோம், நிறைய கெஸ்ட் இருந்தா ஃபன் அதிகமா இருக்கும் அப்படின்னு எம்லி ஓகே சொல்றான். சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அன்னைக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை ஹீரோட அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் வந்து ஃபிளவரை கொடுக்குறான். நீங்களும் உள்ள வாங்கல நம்ம ஹீரோ கூப்பிடுறான். சரி இப்ப எல்லாருமே பார்ட்டிக்கு உள்ள போறாங்க. இப்ப அந்த கார்ட் செஞ்சு கொடுக்குற ப்ரோ கூப்பிடாமையா வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒழுக்காக ஒரு மாதிரி இருக்கு, நீங்க தாராளமா உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி எம்லி சொல்றா. ஒரு வருஷத்துக்கு உனக்கு தேவையான சுகர் கியூப் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு டஞ்சன் சீஃப் வந்து கொடுக்குறாரு. ஹீரோட நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்ணு கேக்குறாங்க. கான்சியர்ஜ்களையும் ஒழுக்கா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. பார்ட்டிக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் எப்படி சொல்லுவோம். என்னோட லைஃப் இப்பதான் லைவ்லியா இருக்கு. என்னோட பழைய நான் இப்ப என்ன பார்த்தோம்னா நான் இப்ப என்ன திங்க் பண்ணுவேன், எனக்கு யூனிக் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த லெவலுக்கு ஹாப்பியா இல்ல, என்ன சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எல்லாருக்கும் நானும் நிறைய சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு ஹீரோ டஞ்சனுக்கு கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வர மாதிரி பெருசா எதுவும் ஹிண்ட் எல்லாம் கொடுக்கல. ஒருவேளை சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா நான் போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.